மூன்று வேளாண் சட்ட திருத்தங்களை திரும்பப் பெற கோரி டெல்லியில் விவசாயிகளின் போராட்டம் தீவிரமடைந்திருக்கும் நிலையில் அவர்களை பேச்சுவார்த்தைக்கு மத்திய அரசு அழைத்துள்ளது. இந்த பேச்சுவார்த்தையில் அரசு தரப்பிலும் விவசாயிகள் தரப்பிலும் முன்வைக்க வாய்ப்பிருக்கும் விஷயங்கள் குறித்து மூத்த செய்தியாளர் கணபதியிடம் கேட்டறியலாம். கணபதி, இந்த பேச்சுவார்த்தை தொடங்கிவிட்டதா? எப்போது தொடங்க இருக்கிறது? யார் யாரெல்லாம் இதுல பங்கேற்க இருக்காங்க? இரு தரப்பிலிருந்தும் எது போன்ற பரிந்துரைகள் கோரிக்கைகள் முன்வைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? இன்னும் சற்று நேரத்திலே இந்த பேச்சுவார்த்தை துவங்க இருக்கிறது. இதுல மிகவும் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய நடவடிக்கை என்னவென்றால், விவசாய சங்கங்களை சேர்ந்த பல்வேறு பிரதிநிதிகள் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்கிறார்கள். ஒரு கட்டத்திலே பேச்சுவார்த்தைக்கு விவசாயிகள் வருவார்களா என்ற சந்தேகம் இருந்தது, பேச்சுவார்த்தையை புறக்கணித்து விடுவார்கள் என்ற அச்சம் இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அரசு ஏற்கனவே நிபந்தனையின் அடிப்படையில் பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருந்தது தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி எந்தவித நிபந்தனையும் இன்றி விவசாயிகளை பேச்சுவார்த்தைக்கு வரலாம் என்று அழைத்ததை ஒட்டி 32 விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள வந்திருக்கிறார்கள். இவர்களுடன் மத்திய வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் இன்னும் சற்று நேரத்தில் ஆலோசனை நடத்த இருக்கிறார். குறிப்பாக அரசு தரப்பிலே புதிய வேளாண் சட்டங்களின் காரணமாக குறைந்தபட்ச கொள்முதல் விலை என்பது தொடர்ந்து கிடைப்பதில் எந்தவித சிக்கலும் இருக்காது, விவசாயிகளுக்கு இப்போது கிடைப்பது போலவே அது தொடர்ந்து கிடைத்துக் கொண்டிருக்கும் என்றும், தங்களுடைய விளைபொருட்களை விவசாயிகள் போன்ற குறைந்த கொள்முதல் விலையிலே விற்பதில் எந்த விதமான சிக்கலும் இருக்காது என்றும் அரசு வலியுறுத்த இருக்கிறது. அதை தவிர இந்த சட்டங்கள் விவசாயிகள் நலனுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது, ஆகவே இந்த சட்டங்களை திரும்ப பெறுவது சரியாக இருக்காது. அதை தவிர நாடாளுமன்றத்தின் ஒப்புதலுடன் இயற்றப்பட்டிருக்கும் இந்த சட்டங்களிலே மாற்றங்களை கொண்டு வருவது அவ்வளவு சுலபம் இல்லை போன்ற பல்வேறு விஷயங்கள் விவசாயிகளுக்கு வலியுறுத்தப்பட இருக்கிறது. மிகவும் முக்கியமாக குறைந்தபட்ச கொள்முதல் விலை என்பது விவசாயிகளுக்கு தொடர்ந்து கிடைக்கும், அது கிடைக்காது என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் விவசாயிகள் போராட்டத்தில் களமிறங்கி உள்ளார்கள். இந்த சூழ்நிலையிலே அதை குறித்து மத்திய அரசு வலியுறுத்த இருக்கிறது. இந்த ஆலோசனையிலே மூத்த மத்திய அமைச்சரான ராஜ்நாத் சிங் கலந்து கொள்வார் என்றும், இதை தவிர மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கலந்து கொள்வார் என்றும் அரசு தரப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே உள்துறை அமைச்சரான அமித்ஷா விவசாயிகள் போராட்டம் தொடர்பான நடவடிக்கைகளிலே முக்கியமான பங்கேற்றி வருகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இன்னும் சற்று நேரத்திலே இந்த முக்கியமான பேச்சுவார்த்தை துவங்க இருக்கிறது. இன்று முதல் கட்ட பேச்சுவார்த்தை என்பதால் இன்றே முடிவு ஏற்படாவிட்டாலும் குறைந்தபட்சம் அரசு மற்றும் விவசாயிகளுக்கு இடையே பேச்சுவார்த்தை என்பது துவங்கிவிட்டது என்பதே மிகவும் முக்கியத்துவமான விஷயம் என்றும், இதன் காரணமாக பிரச்சனையை சுமூகமாக தீர்க்க முடியும் எனவும் அரசு தரப்பிலே நம்பப்படுகிறது. இப்போ அரசு தரப்பிலிருந்து பல தலைவர்களும் பேசும்போது வேளாண் சட்டத்திலிருந்து பின்வாங்க மாட்டோம் என்பதான கருத்துக்களை தான் முன்னதாக சொல்லியிருந்தாங்க. நேற்று முன்தினம் பிரதமர் மனதிலிருந்து பேசுகிறேன் அந்த நிகழ்ச்சியில பேசும்போது கூட வேளாண் சட்டத்தினால் பல விவசாயிகள் பலன் பெற்றிருக்காங்க என்பதான கருத்துக்களையும் குறிப்பிட்டு பேசியிருந்தார். இப்படியான ஒரு சூழல்ல இப்ப விவசாயிகளுக்காக அரசு இறங்கி வந்து வேளாண் சட்ட திருத்தத்தில் சில மாற்றங்களை கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கலாமா கணபதி? நிச்சயமாக, இந்த விஷயத்திலே ஏற்கனவே நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த சட்டங்கள் நாடாளுமன்றத்தின் ஒப்புதலை பெறுவதற்கு முன்பாகவே லாக்டவுன் சமயத்திலே அவசர சட்டமாக ஆர்டினன்ஸ் என்கிற முறையில் இந்த சட்டங்கள் அமலுக்கு கொண்டு வரப்பட்டுவிட்டன. ஆகவே நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் பெறுவதற்கு முன்பே இந்த சட்டங்கள் அமலில் இருக்கின்றன. அவசர சட்டங்களாக இருந்தவற்றை பின்னர் நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் மூலம் நிரந்தர சட்டமாக அரசு மாற்றியது. ஆகவே அவசர சட்டமாக இந்த சட்டங்கள் அமலுக்கு கொண்டு வரப்பட்ட சமயத்திலே எந்த விதமான போராட்டமும் இல்லை, விவசாயிகள் தரப்பிலே எதிர்ப்பும் இல்லாமல் இருந்தது. ஆனால் தற்போது நாடாளுமன்றத்தின் ஒப்புதலுடன் நிரந்தர சட்டமாக கொண்டு வந்திருக்கும் இந்த சமயத்திலே ஏன் தற்போது போராட்டம் வெடித்திருக்கிறது? அதுவும் அறுவடை முடிந்து கொள்முதல் நிலையங்களிலே மத்திய அரசின் குறைந்தபட்ச கொள்முதல் விலைப்படி கொள்முதல் சுமூகமாக நடந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு மாநிலங்களிலே இதற்கான கால அவகாசம் கூட நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏன் இந்த போராட்டம் வெடித்திருக்கிறது? ஒருவேளை அரசியல் ரீதியாக குறைந்தபட்ச கொள்முதல் விலை என்பது இனிமேல் விவசாயிகளுக்கு கிடைக்காது என்ற அச்சம் உண்டாக்கப்பட்டிருப்பதால் இந்த பிரச்சனை இப்படி பூதாகரமாக வெடித்திருக்கிறதா என்றெல்லாம் பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. ஆகவேதான் இதற்கெல்லாம் விளக்கம் அளிக்க அரசு தயாராக இருக்கிறது.
பிரதமர் நரேந்திர மோடியே தொடர்ந்து நேற்று வாரணாசியில் பேசும்போது கூட இந்த சட்டங்கள் விவசாயிகளுக்கு பலன் அளிக்கும் என்று சொல்லியிருந்தார். அதற்கு முன்பு ஞாயிற்றுக்கிழமை என்று மன் கி பாத் நிகழ்ச்சியில் பேசும்போது நீங்கள் குறிப்பிட்டது போலவே விவசாயிகள் தங்களுடைய பாக்கியை வசூல் செய்வதில் கூட இந்த புதிய சட்டங்கள் உதவி செய்கின்றன என்பதை குறிப்பிட்டிருந்தார். இத்தகைய சூழ்நிலையில் அரசு இது விவசாயிகள் நலனுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கும் சட்டங்கள், ஆகவே புதிய வேளாண் சட்டங்களை திரும்ப பெறும்படி விவசாயிகள் வலியுறுத்தக்கூடாது எனவும் அவர்களுக்கு குறைந்தபட்ச கொள்முதல் விலை என்பது தொடர்ந்து கிடைத்துக் கொண்டிருக்கும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறது. கணபதி, இப்ப ரெண்டு விஷயங்கள், போராட்ட கள நிலவரம் எப்படி இருக்கு, இன்னொன்னு பேச்சுவார்த்தையில அரசு தரப்புலையும் விவசாயிகள் தரப்புலையும் முன்வைக்கப்பட வாய்ப்புள்ள விஷயங்கள் என்னவா பார்க்கலாம்? போராட்டத்தில் எந்த தொய்வும் இல்லை தமிழர்கள். ஏற்கனவே விவசாயிகள் அறிவித்தது போலவே அவர்கள் போராட்டத்தை கைவிடாமல் தொடர்ந்து ஏற்கனவே போராட்டம் நடந்து கொண்டிருந்த எல்லா இடங்களிலும் தங்களுடைய போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே சமயத்திலே இன்று பேச்சுவார்த்தை தொடங்கியிருப்பது மிகவும் முக்கியமான நடவடிக்கையாக கருதப்படுகிறது. ஏனென்றால் இத்தனை நாள் வரை விவசாயிகளுடன் நேரடியாக எந்த பேச்சுவார்த்தையும் இல்லாமல் அவர்களுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டிருந்தது. போராடி கொண்டிருக்கும் விவசாயிகள் அனைவருமே அரசு குறிப்பிட்ட ஒரே இடத்துக்கு சென்று அங்கே போராட்டத்தை நடத்தும் சூழ்நிலை ஏற்பட்டால்தான் பேச்சுவார்த்தை என்ற நிபந்தனையை உள்துறை அமைச்சரான அமித்ஷா விதித்திருந்தார். ஆனால் தற்போது அந்த நிபந்தனை விலக்கிக் கொள்ளப்பட்டு நிபந்தனையற்ற பேச்சுவார்த்தை தற்போது தொடங்கியிருக்கிறது. ஆகவே இது சமரசத்துக்கான முதல் கட்டமாக பார்க்கப்படுகிறது. அரசு தரப்பிலிருந்து கொள்முதல் என்பது தொடர்ந்து அரசு சார்பாக நடந்து கொண்டிருக்கும் என்றும் குறைந்தபட்ச கொள்முதல் விலை விவசாயிகளுக்கு கிடைக்கும் என்றும் இந்த கூட்டத்திலே வலியுறுத்தப்படும் என அரசு தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை விவசாய சங்க பிரதிநிதிகளுக்கு எடுத்துரைக்க இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 35 விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள் இந்த கூட்டத்திலே கலந்து கொள்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் தற்போது மத்திய அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் மற்றும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இத்துடன் உயர் அதிகாரிகள் ஆகியோருடன் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அரசு தரப்பிலே புதிய வேளாண் சட்டங்களால் விவசாயிகளுக்கு எந்த பாதகமும் இல்லை என்று வலியுறுத்தி விளக்கம் அளிக்க முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழர்கள் இந்த மத்திய அரசு தரப்பிலிருந்து கொடுக்கக்கூடிய விளக்கங்களையோ விவசாயிகள் வந்து எப்படி பாக்குறாங்க, அதனை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கிறதா கணபதி? புதிய வேளாண் சட்டங்களிலே குறைந்தபட்ச கொள்முதல் விலை என்பது அரசு தரப்பிலிருந்து ரத்து செய்யப்படும் என்றோ அல்லது அரசு கொள்முதல் என்பது நடக்காமல் போய்விடும் என்றோ எந்த வகையிலும் குறிப்பிடப்படவில்லை. ஆனாலும் விவசாயிகளுடைய அச்சம் என்னவென்றால் இந்த புதிய சட்டங்கள் மூலமாக அரசு விவசாயிகள் சுதந்திரமாக எங்கு வேண்டுமானாலும் தங்களுடைய விளைபொருட்களை விற்கலாம் என்று சொல்லி வருகிறது. ஆகவே அடுத்த கட்டமாக விவசாயிகளே தாங்களாகவே தங்களுடைய பொருட்களை விற்றுக் கொள்ளட்டும், அரசு ஏன் கொள்முதல் செய்ய வேண்டும் என அரசு கொள்முதலை கைவிட்டு விடுமோ என்ற அச்சம் இருக்கிறது. இதைத்தான் அரசியல் ரீதியான தலைவர்கள் விவசாயிகளுக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வருகிறார்கள். எதிர்கட்சிகளை சேர்ந்தவர்கள் சொல்வது என்னவென்றால் விவசாயிகளுக்கு இனிமேல் குறைந்தபட்ச கொள்முதல் விலை கிடைக்காது, அரசு கொள்முதல் செய்வதை நிறுத்திவிடும், ஆகவே விவசாயிகள் தங்களுடைய பொருட்களை எங்கே விற்பது என தெரியாமல் திணறுவார்கள் என்ற சூழ்நிலை ஏற்படும் என அவர்கள் வலியுறுத்தி இருப்பதன் காரணமாகத்தான் விவசாயிகள் மத்தியிலே அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. அப்படி இல்லை என்று அரசு மீண்டும் மீண்டும் சொல்லி வந்தாலும் எழுத்துப்பூர்வமாக அரசு அப்படி ஒரு உத்தரவாதத்தை கொடுக்க முடியுமா என விவசாய தலைவர்கள் கேட்டு வருகிறார்கள். இதை தவிர கார்பரேட் நிறுவனங்கள் விவசாயத்துக்குள் நுழைவதால் விவசாயிகள் வஞ்சிக்கப்படுவார்களா என்ற அச்சம் இருக்கிறது. அப்படி நடக்காது என்று அரசு உத்தரவாதம் அளிக்க வேண்டும் எனவும் விரும்புகிறார்கள். ஆகவே அரசு தரப்பிலிருந்து வேளாண் சட்டங்களை தற்போது திருத்துவதற்கான வாய்ப்பு இல்லை, நாடாளுமன்றத்துக்கு சென்றுதான் அப்படி செய்ய முடியும் என்று சொல்லப்பட்டாலும் இந்த வாக்குறுதிகளை அளித்தால் ஒருவேளை போராட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வாபஸ் வாங்கிக் கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. தமிழர்கள் அந்த வாக்குறுதிகள் நீங்க குறிப்பிட்ட அந்த விஷயங்கள் எல்லாம் கொடுப்பதற்கான சாத்தியங்கள் இருக்கா? ஏன்னா விவசாயிகள் போராட்டம் தொடர்ந்து தீவிரம் அடைஞ்சுகிட்டு இருக்கு, அரசாங்க தரப்பிலிருந்து இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரவும் ஒரு பக்கம் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஒரு நெருக்கடியான நிலையில மத்திய அரசு நீங்க சொல்லக்கூடிய அந்த வாக்குறுதிகளை கொடுப்பதற்கான சூழல்கள் இருக்கா, இல்ல சமாதானப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்கு? பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி விவசாய அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் பல்வேறு அரசியல் தலைவர்கள் உள்ளிட்டோர் அரசு தரப்பிலிருந்தும் பாரதிய ஜனதா கட்சி தரப்பிலிருந்தும் சொல்லி வருவது என்னவென்றால் இந்த வேளாண் சட்டங்கள்
ஏற்கனவே லாக்டவுன் சமயத்திலேயே அவசர சட்டங்களாக அமல்படுத்தப்பட்டன. ஆனால் அப்போதும் தொடர்ந்து கொள்முதல் நடந்து கொண்டிருந்தது. குறைந்தபட்ச கொள்முதல் விலை விவசாயிகளுக்கு கிடைத்தது. சமீபத்திலே அறுவடை முடிந்த பிறகு இந்த வருடம் முன்பெப்போதும் இல்லாத அளவுக்கு அதிக அளவிலே கொள்முதலை அரசு நடத்தியிருக்கிறது. பல்வேறு மாநிலங்களில் இன்னும் கொள்முதல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கொள்முதல் விலை விவசாயிகளுக்கு கிடைக்கிறது. ஆகவே தற்போது நாடாளுமன்றத்திலே இந்த அவசர சட்டம் நிரந்தர சட்டமாக்கப்பட்டிருப்பதன் காரணமாக இந்த சூழ்நிலையில் எந்த விதமான மாற்றமும் ஏற்படாது என்பதை அரசை சேர்ந்தவர்கள் தெளிவாக விவசாயிகளுக்கு சொல்ல தயாராக இருக்கிறார்கள். புதிய வேளாண் சட்டங்களுக்கும் இதற்கும் தொடர்பே இல்லை என்றும் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். ஆனால் அதை எழுத்து மூலமாக விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் அது எந்த வகையிலே கொடுக்கப்படும், அது அரசு சார்பிலா அல்லது விவசாயத்துறை அமைச்சகம் சார்பிலா என்று பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. அதற்கெல்லாம் அரசு விடை காண வேண்டும். ஆனால் இந்த வாக்குறுதியை தருவதற்கு அரசு தயாராக இருக்கிறது. தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி. டெல்லியில் மத்திய அரசுடன் விவசாயிகள் சங்க பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கும் நிலையில் போராட்ட களத்தின் தற்போதைய நிலவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். விக்னேஷ் முத்து, எத்தனை விவசாய சங்க பிரதிநிதிகள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள், அதே போல அரசு சார்பில் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள், அந்த பேச்சுவார்த்தை ஒருபுறம் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில களத்தில் எது மாதிரியான சூழல் நிலவுது? வேதவள்ளி, குறிப்பாக விவசாய சங்கங்கள் உடலான பிரதிநிதிகள் உடலான பேச்சுவார்த்தை என்பது தற்பொழுது தலைநகர் டெல்லியில் இருக்கக்கூடிய விஞ்ஞான் பவனில் மத்திய வேளாண்மைத்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தலைமையில் தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் குறிப்பாக 10-க்கும் மேற்பட்ட விவசாய சங்கங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்க போராட்டம் தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் வலுத்து வருகிறது. நாம் இருக்கக்கூடியது டெல்லி உத்தரப்பிரதேசத்தை இணைக்கூடிய எல்லையாக இருக்கக்கூடிய காஜிபூர் பகுதி. நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் ராமராஜன் இந்த காட்சிகளை தற்பொழுது நேரலியாக காண்பித்திருக்கிறார். குறிப்பாக ஒருபுறம் பேச்சுவார்த்தை நடந்தாலும் மறுபுறம் போராட்டம் என்பது மிக தீவிரமாக நடைபெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகளை பல கட்சிகளைச் சேர்ந்த மூத்த தலைவர்கள், அதே நேரத்தில் சற்று முன்னதாக பீம் ஆர்மி தலைவராக இருக்கக்கூடிய சந்திரசேகர் ஆசாத் உள்ளிட்டோர் நேரடியாக சந்தித்து தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஒருவேளை பேச்சுவார்த்தை தோல்வியில் நிறைவடைந்தால் மிக பிரம்மாண்டமான அளவில் உடனடியாக தலைநகர் டெல்லிக்குள் நுழையும் போராட்டத்தை ஈடுபட இருப்பதாக தற்பொழுது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்காகத்தான் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். நம் காட்சிகள் வாயிலாக இதை நேரடியாக பார்க்க இயலும். டெல்லிக்குள் இவர்களை நுழைய விடாமல் தடுப்பதற்காக ஆயிரக்கணக்கான போலீசார் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். துணை ராணுவ படை வீரர்கள் குவிக்கப்பட்டு இருக்கிறார்கள். சிறப்பு காவல் படை வீரர்களும் குவிக்கப்பட்டு இருக்கிறார்கள். தயாராக இருக்கிறார்கள். பேச்சுவார்த்தை இந்நேரம் நிறைவடையும். அதற்கு அடுத்தபடியாக அடுத்தடுத்த நகர்வுகளை எப்படி மேற்கொள்வது என்பது தொடர்பாகத்தான் விவசாயிகள் டிராக்டர் மூலம் தற்பொழுது டெல்லியின் எல்லை பகுதியில் தற்பொழுது தயார் நிலையில் இருக்கிறார்கள். வேதவள்ளி, அரசுடன் விவசாய சங்க பிரதிநிதிகளுடைய பேச்சுவார்த்தை என்பது தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில களத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய கருத்து என்பது என்னவாக இருக்கிறது விக்னேஷ் முத்து? தற்பொழுதைய சூழ்நிலையில் இந்த களத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளின் கருத்து என்பது நேரடியாக பார்க்கும் பொழுது அவர்கள் பேச்சுவார்த்தை ஒருபுறம் நடைபெறட்டும், ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் எங்களுடைய கோரிக்கைகள் முழுமையாக நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்தால் மட்டுமே எங்களுடைய போராட்டம் என்பது தற்காலிகமாக நிறைவு பெறும். ஒருவேளை பேச்சுவார்த்தை இழுபறி மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த திட்டம், பேச்சுவார்த்தை தோல்வி, இப்படிப்பட்ட காரணங்கள் ஏதேனும் நிகழ நேர்ந்தால் எங்களுடைய போராட்டம் என்பது இதை காட்டிலும் மிகவும் வலுவடையும். அதே நேரத்தில் உடனடியாக நாங்கள் டெல்லிக்குள் நுழையும் போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறோம். இதுதான் எங்களுடைய தற்பொழுதைய நிலைப்பாடாக இருப்பதாக விவசாயிகள் தெரிவித்திருக்கிறார்கள். வேதவள்ளி, கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். விக்னேஷ் முத்து, தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி.